ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாலை நேரத்திலே இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிப்போம் கடந்த சில வாரங்கள் மாதங்கள் தியானித்த வசனங்களில் சில சாட்சிகளையும் நாங்கள் கேட்க ஆண்டவர் கருவை செய்தார் இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நம் ஜெபத்தோடு ஆண்டோடைய வார்த்தைக்கு முன் செல்வோம் எங்களை நேசிக்கிற அன்பான பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் நீர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறீர் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா இந்த நாளில் கூட ராஜா இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாற்றிப்படும் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை ஒரு சிலர் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் செய்யுங்கள் இந்த சேனலுக்காக ஜெபம் செய்யுங்கள் இந்த ஊழியங்களை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் ஜபத்தின் வழியாய் மற்ற காரியங்கள் வழியாய் நீங்கள் தாங்கபடி நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு கூட இந்த குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இந்த டிவி நிகழ்ச்சி வருகிற நேரத்தை சொல்லி அவர்களும் பயனடையும் படிக்க அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம் நாலு இருபத்தி ஏழு என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை நாம் இந்த நேரத்தில் வாசிக்க கேட்போம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் ஆமேன் ஆமேன் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்றால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் எதிர்த்து நில்லுங்கள் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்பதுதான் என்னுடைய தலைப்பு இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள் கேட்போம் எபேசியர் நாலு இருபத்தேழு சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் பயங்கரமான அழிவுகளை கொண்டு வருகிறான் ஆகவே பவுல் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் எந்த ஒரு விதத்தில் உங்கள் வீட்டிலும் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த நேரத்திலாகிலும் உள்ளே வருவதற்கு நுழைவதற்கு பிசாசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்போ என்ன அர்த்தம் இடம் கொடுத்தா தான் உள்ளே வருவான் இடம் கொடுக்காமல் வர முடியாது உங்களுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவர் இயேசுவுக்கு இயேசுக்கு நீங்க இடம் கொடுத்திருந்தால் சாத்தான் அந்த இடத்துல வர முடியாது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்திருந்தால் சாத்தான் அங்கே வர முடியாது உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு நீங்கள் பறி கொடுத்திருந்தால் அங்கே சாத்தான் வர முடியாது அதுதான் பவுல் சொல்லுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு கிறிஸ்மஸ் முடிந்த அடுத்த நாள் காலையிலே அடுத்த நாள் ஜபம் முடிந்தவுடனே ஒரு செய்தி வந்தது சுனாமி அலைகள் எழும்பி ஏராளமான ஜனங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிற ஜனங்கள் மறித்து போனார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஜனங்கள் உலகம் முழுதும் மறித்து போனார்கள் நம்ம பாரத தேசத்தில் கூட அதனுடைய தாக்குதல் இருந்தது அப்போ அந்த அலைகள் வந்து மணிக்கணக்காக அடிக்கலை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரல சில நொடி தான் அந்த அலைகள் வந்து கடந்து போனது ஆனால் அதனுடைய விளைவு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது சிலர் தகப்பனை தாயை இழந்து போனார்கள் அனாதையானார்கள் சிலர்கள் குழந்தைகள் எழுந்து போனார்கள் சிலர்கள் அவர்களுடைய சொத்து சுகத்தை செல்வத்தை இழந்து போனார்கள் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு தாக்குதலை அந்த சுனாமி அலைகள் ஏற்படுத்தினது அது வந்தது சில நொடி பொழுதுதான் ஆனால் அதனுடைய தாக்கம் பயங்கரமாக இருந்தது வேதம் கூட சொல்லுகிறது வெள்ளம் போல சாத்தான் வருகிறான் அவன் வெள்ளம் போல வரும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்று வரா பிசாசுக்கு நாம் தான் இடம் கொடுக்குறோம் சில நேரங்களில் ஆண்டோருடைய வார்த்தை மீறி நடக்கும் பொழுது பிசாசு உள்ளே வருவான் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது பிசாசு நம்ம இதயத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து விடுவான் ஆண்டோருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவன் வரமாட்டான் வேதத்தில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் இருவரும் கூட ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் அவள் கீழ்ப்படியாததினாலே சாத்தான் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்தான் அவருடைய வாழ்க்கையை சின்னாப்பண்ணமாய் மாற்றி போட்டான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறான் ஆதாமேவால் கீழ்ப்படியாததினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்த அந்த சாத்தான் முதல் கொலையாக அவர்கள் வீட்டில் காயன் வந்து ஆவேலை கொள்ளுகிறான் கொலை செய்கிறான் அண்ணன் வந்து தம்பியை கொலை செய்கிறான் பாருங்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது அவனை கொலை செய்த உடனே ஆதாம் ஏவாளம் ஓடி போய் பார்த்திருப்பார்கள் எவ்வளவு அகோரமான கொலை ரெண்டு பிள்ளைகளும் கண்மணிகளைப் போலத்தான் தான் அவர்கள் வளர்த்திருப்பார்கள் ஆனால் சொந்த அண்ணனே அந்த தம்பியை கொலை செய்கிறான் கொடூரமாக ஒரு கல்லை எடுத்து அவன் தலையின் மீது போட்டு அவன் தலையை நசுக்கி அவனை கொல்லுகிறான் அந்த பயங்கரமான கொலையை பார்க்கும் பொழுது ஏவாள் எந்த அளவுக்கு துடி துடித்து போயிருந்திருப்பார்கள் எந்த அந்த இடத்துல ஆதாம் எந்த அளவுக்கு பரிதபித்திருப்பான் எவ்வளவு துடித்திருப்பான் அதை பார்த்து சொந்த அண்ணனே தம்பியை கொலை செய்கிறான் காரணம் என்னென்றால் அந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவன் வைத்து அந்த பழத்தின் விஷயத்தை வைத்து அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைந்த அந்த சாத்தான் அடுத்த ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறான் அவர்களுக்கு வந்த குழந்தைகள் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறான் ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன இந்த ஒரு நாள் தானே நம்ம பிரயர் பண்ணாமல் இருக்கிறோம் இந்த ஒரு வாரத்த வாரம் தானே நம்ம சர்ச்சுக்கு போறதில்லை இந்த ஒரு நாள் தானே நம்ம பைபிள் படிக்காமல் இருக்கிறோம் இந்த ஒரு விஷயம் தானே இது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்யலான அந்த இடங்களில் தாக்குதலை உண்டு பண்ணுகிறான் தாவிதோடைய வாழ்க்கையில் கூட ஒரே ஒரு பாவம் அது கொலை வரைக்கும் போனது அவன் செய்த அந்த பாவத்தை மறைப்பதற்காக ஊரியாவை அவன் கொலை செய்கிறான் ஆகவே என் அன்பான சகோதர சகோதரிகளே சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்தை முழுவதுமாய் நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும் நம்முடைய சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு விடுவான் என்றால் வேதம் சொல்லுகிறது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஒழிய வேறொன்றுக்குமே அவன் வரமாட்டான் உங்களுடைய உள்ளத்திலும் சரி என்னுடைய உள்ளத்திலும் சரி யாருடைய இல்லத்திலும் சரி சாத்தான் வரக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் அவன் கொல்லவும் அழிக்கவுமே வரு அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருவான் எனக்கு அருமையானவர்கள் எபேசியர் நாலு இருபத்தி ஏழு தொடர்ந்து வாசிக்கிறார்கள் அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் நாம் எதை செய்யக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார் வாசிக்கலாம் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் திருடுகிறவன் இனி திருட வேண்டாம் அவன் தன்னுடைய கைகளினாலே பிரயாசப்பட்டு குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவன் பிரயாசப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்கள் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஒரு இருபதாயிரம் சம்பளம் வருது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஓகே ஆனா இருபதாயிரம் சம்பளம் வரவங்களுக்கு அறுபதாயிரம் இன்கம் வீட்டுல இருக்குது இன்னைக்கு நிறைய இடங்களில் அப்படி நாம் பார்க்கிறோம் இருபதாயிரம் தான் மாசம் சம்பளம் ஆனா டெய்லி ஓராயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சமா வீட்டுக்கு வருகிறது அப்போ இது வந்து நம்ம வேலை செய்துதான் உழைக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்டைரக்டா ஏதோ ஒரு வழியில திருடி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த திருட்டு தொழிலினாலே வீட்டுக்குள்ள ஆசிர்வாதம் வராது அறுபதாயிரம் ரூபாய் பணம் வந்து கூட வீட்டில் ஆசிர்வாதம் இருக்காது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அதன் வழியே கூட திருடனாகியிரு பிசாசு உங்களுடைய ஆசிர்வாதத்தை திருடி கொள்வான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா அந்த பத்தாயிரம் ரூபா போதும் அதில் ஆண்டவருடைய தசம பாகத்தை எடுத்து வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தா இந்த தசம பாகத்தை விஷயத்தை குறித்து கூட நான் சில வீடியோகளை நான் பார்க்கும் பொழுது சாத்தான் உச்சரிக்கிறான் ஏசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த உலகத்தில் சில ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தசம பாகம் எனக்கூடிய அந்த வார்த்தையை உச்சரித்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் ஆண்டவருடைய பங்குக்கும் விரோதமா பேசுகிற ஜனங்கள் எழும்பிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே எனக்கு அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே நாம் உழைத்து எதாக இருந்தாலும் நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில உழைக்கும் பொழுது அங்க சாத்தான் உள்ள வரமாட்டான் ஆசிர்வாதம் உண்டாகும் அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயில் புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு சொன்னா சாத்தான் நம்முடைய இதயத்தில் நிரப்பும் பொழுது கெட்ட வார்த்தைகள் அங்கே வரும் அந்நிய பாஷைகள் வராது கெட்ட வார்த்தைகள் தொடர்ந்து ஒருவர் பேசுவார் ஆனால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு அசுத்த ஆவி அவர்களை குடிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்குள் என்றுதான் அதனுடைய அர்த்தம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பக்தி விருத்திக்குவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் பேச வேண்டுமாம் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார் நாம் மீட்கப்படும் நாளுக்காக பெற்றுக்கொண்ட முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் ஒரு சீன் போட்டிருக்கிறார் நமக்கு அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமாம் அவரை துக்கப்படுத்துவோம் விலகி ஆவியானவரை பொழுது அவர் நமக்குள்ள இருந்து விலகி பதினைந்து பதினாறு வாசிக்கும் பொழுது அவர் நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் மூணு பதினேழுல வாசிக்கிறோம் அந்த இடத்துல கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல ஏதோ ஒரு ஆலயத்தில் இருக்கிறவர் அல்ல ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது ஆனால் நம்ம சரீரமாகி ஆலயத்துக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார் நாம் துக்கப்படுத்தும் பொழுது அவர் நம்மை விட்டு அகன்று போயிடுவார் அவர் நம்மை விட்டு அகன்று போகும் பொழுது சாத்தான் சுலபமாக நம்மை தாக்குவான் நொடி பொழுதுல நம்மை தாக்குவான் இந்த சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது ஆவியானவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சர்ச்சுக்கு போகிறேன் வர பைபிள் படிக்கிறேன் அவ்வளோதான் தசம பாவம் காணிக்க கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃபாஸ்டிங் இருக்கணும் வயிறு காலியாக போடணும் அவ்வளோதான் ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார் அவரை வந்து துக்கப்படுத்தக்கூடாது அவருக்கு தகுந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவர் வழியாய் காரியங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த பூமியில செயல்படுத்துவோம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே அப்போ ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அப்போ சிலர் அஞ்சாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறார்கள் கேட்போம் தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்லோடைய பாதத்தில் வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அதனையாவே நிலத்தின் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன இதுதான் பேதுரு அந்த இடத்துல கேட்கிறார் நிலத்தை விட்டார்கள் ஒரு பங்கை மனைவியோட பேச்சை கேட்டு வஞ்சித்து வீட்டில் வச்சாச்சு திருடி ஒரு பங்கை கொண்டு வந்து பேதனுடைய பாதத்தில் வைக்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன எங்களை நாங்கள் தாழ்த்தி இதை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆனால் இதயத்திலயோ தாழ்மை இல்லை அப்போ பேதுரு கேட்குறாரு நீ ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு ஆவியானவர்கிட்ட நீ போய் சொல்ற அந்த வசனத்தை வாசிக்கலாம் அது விற்கும்னு அது உன்னுடையதான் இருக்கவில்லையா இருக்கவில்லையா என்னும் கொண்டது என்ன மனுஷனிடத்தில் போய் சொன்னா தப்பிச்சிடலாம் மனுஷன் இடத்துல தேவனுடைய ஆவியான இடத்துல போய் சொன்ன அது தேவனிடத்தில் போய் சொன்னது என்றான் இந்த வார்த்தைகளை கேட்கவே அதே இடத்துல விழுந்து உயிரையை விட்டுட்டாரு ஆலயத்துக்குள்ள நடக்குது சபைக்குள்ள நடக்குது நீங்க சொல்லலாம் இன்னைக்கும் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி நாங்கள் பார்க்கலையே இது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை செய்தார் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் நிறைய இடங்கள்ல சாத்தான் இப்படி விசுவாசங்களை வழிவிலக செய்கிறான் வஞ்சிக்க செய்கிறான் பொய் சொல்ல வைக்கிறான் ஊழியர்களிடத்துல அந்த இடத்துல அவன் மறித்த போய்விட்டான் ஏறத்தாழ மூன்று மணி நேரங்கள் கடந்து போகிறது மீண்டும் என்ன நடக்கிறது வாசிக்கலாம் ஏழாம் வாசிக்கலாம் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பிறகு மனைவி நடந்ததே தெரியல ஆலயத்துக்கு போனார ஒரு பங்கு வஞ்சித்து வச்சாங்க ஒருவேளை வீட்டில் எண்ணிட்டு இருந்தாங்களோ தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியல கணவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணியும் வந்தாச்சு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த பெண் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் பேர் அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள் எனக்கு இப்போது உண்மையை சொல் திரும்ப அதே பொய்ய கணவன் கிட்ட சொல்லி அனுப்பின ரிப்பீட் பண்றாங்க இந்த உடனே என்ன நடந்தது பேதர் அவளை நோக்கி கர்த்தருடையை சோதிக்கிறதுக்கு நீங்கள் இருவரும் ஒருமணப்பட்டது என்ன கணவனும் மனைவியும் இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணிவருடைய கால்கள் ஆலயத்தினுடைய வாசல் படியில் வந்திருக்கிறது அவ்வளவுதான் அதே இடத்துல விழுந்து மறித்து போனால் சொன்ன போயே திரும்பி திரும்பி சொல்றது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒரு துக்கப்படுத்தினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப ஆண்டவர் கொடுமைக்காரரா ஆண்டவர் கொலை செய்யக்கூடியவரா ஆண்டவர் வஞ்சகம் உள்ளவரா இல்லையே இது ஏன் இப்படி நடந்தது இது ஏன் இப்படி நிகழ்ந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லுறாரு மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படும் வேதம் அப்படித்தான் சொல்லுது நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தூஷணங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படாது வாசிக்கலாமா மத்தையோ பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறார்கள் கேளுங்கள் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த தூஷணமும் எல்லா மனுஷர்களுக்கும் அது மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படவே படாது இங்கே அவங்க செஞ்சது அதுதான் ஆவியானவருக்கு விரோதமான பொய் தூஷணம் அது மனுஷருக்கு மன்னிக்கப்படாது ஆண்டவர் ஒரு சேவையில் அடிக்கப்பட்டது மனுஷகுமாரன் அடிக்கப்பட்டது நம்மை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்துவதற்காக ஆவியானவர் நமக்கு அதை இந்த இடத்துல தெளிவாய் பேசுகிறார் அவருக்கு விரோதமாய் செய்கிற தூஷணங்களும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செய்கிற தூஷணங்களும் அவருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுகிற தூஷணங்களும் அந்த இடத்துல மன்னிக்கப்படுவதே கிடையாது ஆவியானவர் மிகவும் உள்ளவராக இருக்கிறார் அந்த இடத்துல அங்கே பாருங்கள் ரெண்டு மரணங்கள் ஒரே குடும்பத்தில் நேரிடுகிறது ஏன் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மட்டுமல்ல சாத்தானுக்கு இடம் கொடுப்பதினாலே அவன் மரணத்துக்குள்ளே இழுத்து இழுத்துக்கொண்டு இழுத்து கொண்டு போகிறான் மரணத்தை வர வைக்கிறான் சாத்தான் இன்னைக்கு இப்படி தான் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாலிப பிராயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய வாலிப பிராயத்திலே நான் ஆலயத்துக்கு போவேன் சுமார் பதினைந்து வருடம் எனக்கு பதினைந்து வயது பொழுது அந்த இடத்துல என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பையன் அந்த ஆலயத்துக்கு வருவான் அவன் என்ன தொடர்ந்து நான் கவனித்து கொண்டே இருந்தேன் அவன் என்ன செய்வான் சண்டே வரும்போது கம்யூனியன் அந்த நேரம் வரும்பொழுது அவன் ஆலயத்துலேருந்து வெளியில் போயிடுவான் வெளியில் போய் அவனுடைய முடியெல்லாம் பயங்கரமாக ஸ்டைல் பண்ணிவிட்டு அவன் போட்டிருக்க கோட்டெல்லாம் சுருட்டி விட்டுட்டு ஒரு இடத்துல போய் நல்லா ஸ்மோக் பண்ணிவிட்டு சிகரெட் ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஆலயத்தில் வந்துட்டு ஆராதனையில் திருவிருந்து முடிந்த உடனே உள்ளே வருவான் அதுவும் ஆலயத்தில் எந்த இடத்துல உட்கார மாட்டான் ஆலயத்தில் வெளியில தான் நிற்பான் தொடர்ந்து செய்து கொண்டுருந்தான் சில வருடங்கள் செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் காலையில் எங்கள் ஊரில் இருந்து எல்லா ஜனங்களும் ஒரு சாலையை நோக்கி ஓடுறாங்க ஒரு பயங்கரமான விபத்து நடந்துருக்குறன்னு சொல்லி ஏராளமான ஜனங்கள் ஓடுறாங்க சரி நானும் அந்த இடத்துக்கு போனேன் போகும்பொழுது அந்த ஆலயத்தினுடைய ஒரு கர்விங் ஒரு ஷார்ப் டேர்னிங் பெண்ட் அந்த இடத்துல தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இப்படின்னா ஒரு பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் வ வ ஒரு பஸ்ஸுக்கு முன்பதாக ஒரு ஒரு வாலிபன் சைக்கிளில் போகிற ஒரு வாலிபன் அடிபட்டு அவன் அந்த இடத்துல விழுந்திருக்கிறான் அந்த சைக்கிள் வந்து அந்த சாலையிலிருந்து தூரமாக வீசப்பட்டிருக்கு இந்த வாலிபனுடைய கழுத்து பகுதியில் கரெக்டாக அந்த முதல் சக்கரம் அந்த பஸ்ஸோடைய முதல் சக்கரம் ஏறி இருக்கு டிரைவர் ஒன்றும் தப்பு இல்லை டிரைவர் அந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணியிருக்கிறாரு அதையும் மீறி தான் வருது அவனுடைய கழுத்தை நசுக்கி இருக்க அந்த வீல் அவனுடைய நாக்கு வெளியில் தொங்குது அந்த ரத்தம் வந்து அந்த அந்த சாலையை கடந்தும் அடுத்த பக்கம் போகுது பயங்கர கொடூரமான மரணம் அதை பார்க்க வந்த ஒரு பெண் அந்த இடத்துல மயக்கம் அடித்து அந்த இடத்துல விழுந்து போனார் எந்த ஆலயத்தில் நடக்கிற திருவிருந்துக்கு விரோதமாய் சாத்தான் அவனை எழுப்பி அந்த நேரத்தில் அவன் ஸ்மோக் பண்ணுறது சுத்துறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தானோ அதே ஆலயத்தினுடைய வாசலுக்கு முன்பதாகவே அவன் மறிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் ஆண்டவருக்கு விரோதமான தூஷணம் அவன் மறித்து போனான் அந்த இடத்துல பரிதாமமான செத்து கிடந்தான் அந்த இடத்துல இது பயங்கரமான ஒரு நமக்கு ஒரு எச்சரிப்பு இது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆவியானவருக்கு விரோதமான தூஷனம் அது இம்மையிலும் சரி அது மறுமையிலும் சரி அது மன்னிக்கப்படாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் இப்போ சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது யோபுவோடைய வாழ்க்கையில் பாருங்கள் சாத்தான் சோதிக்கிறான் ஆனால் அவன் இந்த சோதனைக்கு ஆண்டவரிடத்தில் போய் உத்தரவு கொண்டு வருகிறான் அது வேற ஆண்டவர் இடம் கொடுக்கிறார் யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் சொல்லி ஆண்டவர் இடம் கொடுக்கிறார் ஆனால் நிறைய நேரங்களில் நாம் இடம் கொடுக்கிறோம் சாத்தானுக்கு யுவதாசுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே யூதாஸ் அவன் தூக்கிட்டு வயிறு விடைத்து குடல் செதிரி அவன் மறித்து போனான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை கொடுத்தவுடனே சாத்தான் அவனுடைய இதயத்தை நிரப்பினான் என்று எழுதியிருக்கிறது என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய தொழிலிலும் நம்முடைய வியாபாரத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் அவன் நுழைந்து காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான் அப்போ அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியாது ஆண்டவர் சில நேரத்தில் மீட்டு எடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் நீங்கள் பாருங்கள் மோசைக்கு விரோதமாய் மிரிய முருங்கு இருக்கிறாள் அந்த இடத்துல மோசை போய் ஆண்டவர் இடத்துல முறையிடுகிறான் அவளுக்கு குஷ்டரோகம் வந்துடுது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா மோசே நீ என்ன முறையிட்டாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த பாவத்தை நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசினார் என்று ஆவியான ஒரு கௌரவம் இருக்கிறது அவருக்கு வேண்டிய கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவர் அன்புள்ளவர் அக்கறை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் ஆனால் அவர் பெரியவர் எல்லாரிலும் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அவர் பெரியவர் அவர் ராஜாதி ராஜா அவர் உன்னதமானவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை நம் இதயத்தில் நாம் கொடுக்க வேண்டும் நம் வீட்டில நாம் கொடுக்க வேண்டும் முதல் இடத்தை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ன கருமையானவர்களே இப்போ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்தால் கவனம் உள்ளவர்களாக ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன மனுஷர்கள் நாம் ஏதோ ஒரு தப்பு செய்வோம் கால் சறுக்கும் உடனடியாக ஆண்டவர் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் கிருமையின் நேரங்களையும் கொடுப்பார் தொடர்ந்து சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் வாசிக்கலாம் எபேசியர்ல அன்று சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த நம்மை விட்டு நீங்கணுமா சகலவிதமான தூஷணம் மூர்க்கம் அடுத்தது கூக்குரல் கூக்கு சிலர் பாருங்க கூக்குரல் சொல்லுவாங்க யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டா ஊரே பரப்புவாங்க போன் பண்ணி சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது இதை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் நாம் கூக்கரில் இட்டால் இயேசுக்காக கூக்குரல் இட வேண்டும் சுவிசேஷத்துக்காக கூக்குரல் இட வேண்டும் யாருக்காவது ஒரு ஆபத்து வரும் பொழுது கூக்குரல் இட வேண்டும் நிறைய பேரை பாருங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்புன்னா ஊரே அப்படியே கூட்டிடுவாங்க இந்த கூக்குறள் இருக்கக்கூடாது நன்மையானவர்களுக்காக நம்முடைய கூக்குரல் இருக்க வேண்டும் நம்ம தேசத்தில் நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வர வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் பிரிட்டிஷர்களிடத்துல கூக்குரல் இட்டார்கள் அவங்கள ஷூட் பண்ணி கொண்டாங்க ஆனால் அதை அதனுடைய விளைவு நாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன கூக்குரல் இட வேண்டும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று நாம் கூக்குரல் இட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சத்தம் பரலோகத்தை நோக்கி நாம் இட வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார் பிசாசுக்கு நாம் இடம் பிசாசுக்கு கொடுக்கும் பொழுது சின்ன விஷயம் பார்க்கும்பொழுது நிறைய பெரிய காரியங்களை ஒரே நாளில் அவன் சாதித்து விட்டு போய்விடுவான் கொலை செய்ய காரணம் என அவன் ஒரு நாள் செய்த பாவம் அவன் ஒரு நாள் செய்த விபச்சாரம் அவன் கொலை செய்தான் அடுத்தது தாவீதுக்கு பிறந்த அந்த மகன் மறித்து போகிறான் பாடங்கள் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை சாத்தான் செய்கிறான் ஆகவே எனக்கு அருமையானவங்களை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதிலிருந்தெல்லாம் எப்படி நான் விடுபட்டு நான் வர்றது இந்த செய்தியை கேட்கும் எனக்கு ஒரு பயம் உண்டாகிறது நான் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம் இல்லை இல்லவே இல்லை ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது நம்மை காப்பாற்ற அதை பின்பற்றி நடந்தால் போதும் ஏசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட சாத்தானையும் நாம் முறியடிக்க முடியும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது லூகாம் நாலாம் அதிகாரம் மற்ற நாலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றார் அவன் ஓடி விலகி மறைந்து போய்விட்டான் அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் அவன் நம்முடைய வாழ்க்கையில் வரவே முடியாது எப்பொழுதுமே ஆவியில் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் சாத்தான் எட்டி பார்ப்பான் எப்ப பார்த்தாலும் ஃபயராகவே இருக்கான் உள்ள போக முடியாது வரமாட்டான் அப்போ பிசாசுக்கு நாம தான் நிறைய நேரங்களில் இடம் கொடுக்கிறோம் இந்த நாளில் ஒரு தீர்மானத்துக்கு நாம் வரலாமா பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் எப்படியெல்லாம் நான் வாழ்றது ஆண்டவர் ஒரு இயேசு சொல்லி கொடுத்த ஜபம் எங்களை சோதனையில் விடா விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும் பிதாவை ஆண்டவர் யேசு சொல்லிக் கொடுத்தார் எப்படி சில ஜபங்களை செய்து ஆண்டு ஒரு இயேசுவின் ரத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வேலி அடைப்பார் அந்த இடத்துல சாத்தான் உள்ள நுழையவே முடியாது நீங்கள் ஜபத்தில் அதை செய்ய வேண்டும் அப்போ பிசாசுக்கு இடமே உண்டாகாது நீங்கள் சுலபமாய் பிசாசை ஜெயிக்க முடியும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும் உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அற்பமாக எண்ணாத தேவன் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ உபத்திரம் பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை அற்பமாக எண்ணமாட்டார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மறியால் எனக்கூடிய பெண்ணில் அந்த பெண்ணுக்குள்ளே ஏழு பொல்லாத ஆவிகள் இருந்தது ஏழு பிசாசுகள் இருந்தது அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல ஆண்டவருக்கு தேவையாக இருந்தது மரியாள் அந்த பிசாசுகளை விரட்டி விட்டு மரியாளை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டார் மரியாள் மீது அன்பு காட்டினார் அக்கறை காட்டினார் வீட்டுக்கு போனார் செத்து போன லாசரோவை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த உடனே மரியாளுக்கு தான் முதல் முதல் ஆண்டவர் தரிசனமாகிறார் இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை உங்களை அறியாமலே ஒரு அசுத்தாவி உங்களுக்குள் இருக்கலாம் இந்த நாளில் அதை ஆண்டவருடைய ஆவியானவர் விரட்டுவார் ஆண்டவருடைய ஆவியானவர் துரத்துவார் ஆவியானவர் வந்து உங்களுக்கு வெற்றி கொடி ஏற்றுவார் அந்த இடத்துல ஆகவே நாம் செபிக்க இருக்கிறோம் எனக்கு கருமையானவர்களே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் பிசாசுக்கு இடம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி அந்த பிசாசை வெறுத்து தள்ளுங்க இன்னைக்கு அந்த பிசாசுக்கு இனிமேல் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் இன்னைக்கு அந்த ட்ரிங்க்ஸுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் இன்னைக்கு அந்த போதைப் பொருளுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தள்ள வேண்டும் இன்னைக்கு அந்த சினிமாக்கும் இந்த சீரியலுக்கும் இனி இனி என்னுடைய இதயத்தில் இடமே கிடையாது என்று சொல்லி நீங்கள் அதை உதற வேண்டும் அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஜெபிக்கலாமா ஜெபிப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கிறார்கள் அதே எபிசிஆர் நாளில் வாசிக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் மன்னித்தது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் நம் சபையில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் நம்முடைய சொந்த உறவுகளில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் ஓ மன்னிக்கும் பொழுது அந்த இடத்துல சாத்தான் வர மாட்டான் இன்றைக்கு நிறைய இடத்துல ஒரு கணவன் மனைவியை மன்னிப்பதில்லை மனைவி கணவனை மன்னிப்பதில்லை அண்ணன் தம்பியை மன்னிப்பதில்லை அந்த இடத்துல பிசாசு வருகிறான் அதுதான் நான் முதலில் சொன்னேன் காயன் என்ன செய்தான் ஆபேலுக்கு என்று சொல்லி மன்னிக்காததுனால பிசாசு அந்த இடத்துல கொலை வரியை ஏற்படுத்தினான் அப்போது ஒருவருக்கு ஒருவன் மன்னிக்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இருக்காது நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அருமையான பரலோக பிதாவே ஆண்டவர் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் என்ற இந்த வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்து கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய இதயத்திலும் உடைய ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசு ராஜாவினுடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் மன அமைதி சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலே அநேக காரியங்கள் இழந்து போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இழந்து போன காரியத்தை மீண்டும் நீர் கொடுக்கும்படி மீண்டும் அவருடைய வாழ்க்கையை கட்டும்படி மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொருடைய உடலிலும் இருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன் பிசாசின் வல்லமைகள் இயேசு ராஜாவின் நாமத்தின்

ஸ்டோக் ஏற்பட்டு அப்பா யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நீர் விடுவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம்